வெல்கம் டு அவர் ஜேகே எல்லாம் கிச்சன். இன்னைக்கு குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய பீட்ரூட் அல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பீட்ரூட் அல்வா செய்ய 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் பேனில். நெய் சூடானதுக்கப்புறம் முந்திரி பருப்பை வறுத்தெடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுபட்டதுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதே நெய்யில் 3 கப் பீட்ரூட் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். பீட்ரூட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 4 to 5 நிமிஷம் இந்த பீட்ரூட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வைக்கணும். பீட்ரூட்டை வதக்கும் பொழுது ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். திருப்பி விட்டுகிட்டே இருக்கணும். 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பீட்ரூட்டை வதக்கிக்கிட்டோம். இப்போ பீட்ரூட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது 2 கப் பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லே இருக்கட்டும். இந்த பால் ஃபுல்லாக சுண்டுற வரைக்கும் வதக்கணும். நம்ம ஊற்றின பால் எல்லாமே நல்லா சுண்டிடுச்சு. இதோட 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஆகும். திரும்ப அந்த தண்ணி சுடுற வரைக்கும் வதக்கிக்கணும். எல்லா தண்ணியும் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ அல்வா பார்த்துக்கு வந்துடுச்சு. நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல டேஸ்டான பீட்ரூட் அல்வா ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணுங்கள்.